हेलो फ्रेंड्स, दिस इज प्रभा फ्रॉम एक्सुबरेंट किचन। नाम इनकी नाम किचन पाकपो अब पूरी पूरी मसाल एप्डी पड़ेद अभी पाकपो इत को विद्यासम नहीं ट्रे पड़ी पांग ना इंब एपी से पाकल फर्स्ट पैन अड़प्ले वेंगे पैन का मीन देव सवाल ये वेक्रीो अड़प्ले वेज प एन को ऊतिको नाम ना आड पड़पर सो कुा ऊतिको अदिल पूरी एनको और थ्री टी स्पून अल्व ऊतर एनटून पड़ला अभी पाकल इन काजी एन पड़े अब कड़ग पोटकल इड़गेल पुरी अंजम इत नसुक वचर पूटकल और नालु पूंडु अटकल पूंडु अल वणगणुंग वणगिट्टु रास्मेल्लाम पोरदुक्कप्रमा मिच्च आड पण्णिक्कलाम पूंडु नल्ला वणगिरुच्चुंग नम्ब इंगे मिळगाय तूळो इल्ल मल्लि तूळ एदुवुमे पोड पोरदिल्लैंग सो अदनाल इदुल पच्चै मिळगाय मट्टुम्दांग आड पण्ण पोरोम ना ओरु 10 15 पत्तम पच्चै मिळगाय नरुक्कि वच्चिरुक्केंग अदै तान पोड पोरेन इदु ना इप्पो नैट्टुक्कुम कालैयिलुक्कु सेर्त्ति सेय्रेंग कोंजम नरैय क्वांटिटियिलैये ना सेंजिक्किरेन एंग वीट्ल 5 पेर पच्चै मिळगाय प्लस अंत पळुत्तु पोच्चुंग कोंजम अदैयुम सेर्त्ति पोड्रेन अदै पोट्टुक्कलाम अदु नल्ला वणगणुंग एप्पवुमे इंद पूरी इदु मारि सेय्रप्प मसाल कोंजम सेर्त्ति सेंजि वच्चुक्कोंग अप्पदान उंगलुक्कु मरुनाळ कालैयिल कोंजम एंदिरिच्चि सेय्य मुडियलैना कूड अदु कोंजम यूस आगुम। नेक्स्टுங்க பச்சை மிளகாய் நல்லா வணங்கிச்சுங்க। நெக்ஸ்ட் கருவேப்பிலையும் வெங்காயமும் போடுறங்க। வெங்காயம் இதுக்கு அதிகமா தேவைப்படுங்க। நான் ஒரு 7 வெங்காயம் எடுத்துக்கங்க। பெரிய வெங்காயமே ஒரு 7 வெங்காயம் எடுத்துக்கேன். எவ்வளவு எவ்வளவு வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும்ங்க। சோ ஒரு 7 வெங்காயம் எடுத்துக்கறங்க। அதுவும் நல்லா வணங்கணும்ங்க। அரை குறையா வணங்கின பிறகு போட கூடாது மத்தத। சோ நல்லா வணங்கணும். நான் வணக்கிட்டு நான் காமிக்கிறேன் எப்படினு। இப்போ इतलान अल्व उपलो अवको आलरे नम्ब पूरी कुछ अलवको देन मंज तूल एव्वलोटको इन वंगय वणग नाम अंत नाम अरे वंरला ना इोल अरे मूड़ी अद ना आड पड़े अब और टी स्पून पाता अब सोबूंग अदको नालंज क्राबु इतना पटें देन अदर टी स्पून वरें टी स्पून पटकल रोम पटकल आड पड़ा नल्का नाम अरे पेस्टमारी एल इतमी वंगय वणगन पेन पड़नों अब इत उ नान वेग वे अब मसिची वचर और अंजु उलुंगोक அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடுங்க। நல்லா கலக்கி விட்டுங்க। கலக்கி விட்டு இந்த எண்ணெயில ஒரு வணங்கு வணங்கட்டுங்க। நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வணங்கட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க। இந்த உருளைக்கிழங்குலயேங்க நம்ம பொட்டுக்கடலையும் அரைச்சி அதிலே ஊத்தி நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லயும் வைக்கலாங்க। இது மாதிரியும் பண்ணலாங்க। இது அதை விட டேஸ்டியா இருந்ததுங்க। அதனால நான் யூசுவலா இப்படியே பண்ணிக்கிறது। சோ இப்போ நல்ல உருளைக்கிழங்கு இதாயிச்சிங்க வணங்கிருச்சு। இப்போ நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்லங்க, நான் அரைச்சல்ல இல்ல கண்டென்ட் காம்ச்சல்ல அத நான் அரைச்சு வச்சிருக்கங்க। கொஞ்சம் தண்ணியும் கலந்து அது கூடவே வச்சிருக்கேன். சோ அத இப்போ நாம இதுல இத கூடவே இந்த உருளைக்கிழங்கு கூட கலந்துக்கலாங்க। கலந்துட்டுங்க உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க। ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு போட்டுறோம், தேங்காய் அரைச்சு ஊத்தி இருக்கோம், கொஞ்சம் திக்காவே வரும். சோ எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்திக்கோங்க। இப்போ தண்ணி கலந்துட்டுங்க। தண்ணி கலந்து இந்த கன்சிஸ்டன்சில நான் எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சில எனக்கு போதும்னு இருந்தது। இது கொதிச்ச பிறகு இன்னும் திக் ஆகும்ங்க। திக் ஆன பிறகு நம்ம இறக்கிக்கலாம். இப்போங்க நம்ம குருமா ஃபுல்லா செஞ்சு முடிச்சாச்சு। இப்போ நெக்ஸ்ட் பூரி போட்டுக்கலாங்க। பூரி போட்றப்பங்க ரொம்ப மெலிசா தேய்க்காதீங்க, ஓரளவுக்கு இந்த திக்னஸ்லயாவது தேய்ச்சுக்கோங்க। மெலிசா போட்டீங்கன்னா மேலே ஓட்ட ஓட்டையா விழும். சோ எண்ணெய் உள்ளார போகும், நிறைய எண்ணெய் குடிக்குற மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் திக்கா போட்டுக்கோங்க। இப்போ போட்டுக்கலாம் நம்ம பூரிய। அதே மாதிரிங்க போட்டுட்டு இப்படி எண்ணெய்க்குள்ள இப்படி இப்படி அழுத்தி அழுத்தி விடுங்க, அப்பதான் உப்பி வரும். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்குங்க। இப்போ இந்த அளவு ஓரளவுக்கு அந்த கோல்டன் பிரவுன் ஆன பிறகு எடுத்துக்கலாங்க। அதே மாதிரி தான் அடுத்து அடுத்து நம்ம பூரி போட்டுக்கலாம். ஆனா என்ன
எப்பயுமேங்க பூரி போடுறப்ப நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்து போடுங்க, அப்போதான் நல்லா உப்பி வரும். காயாமல் இருந்ததுன்னா ஃபுல்லாக சப்ப சப்பையாக தாங்க வரும். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. கொஞ்சமாக மாவை போட்டு எண்ணெயில் மேலே வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. இப்போங்க நம்மளுக்கு சூப்பரான பூரி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி இது தான் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ். தேங்க்யூ.